Hello friends, welcome to Delicious Kitchen. இன்றைக்கு வந்து பொன்னாங்கனி கீரையில் வரை எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதில் ஒரு துளி கூட எண்ணெய் சேர்க்காமல் ஹெல்த்தியாக எப்படி செய்கிறதுன்னு தான் நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். இதுக்கு வந்து பொன்னாங்கனி கீரை ஒரு 2 கட்டு எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். உங்களால் எவ்வளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ இதில் காரத்துக்காக ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கொள்கிறேன். உங்களுக்கு கொஞ்சம் காரம் அதிகமாக வேணுமெண்டா நீங்கள் 2-3 பச்சை மிளகாய் கூட சேர்த்துக்கொள்ளலாம். 1 கொத்து கருவேப்பிள்ளை, கொஞ்சமாக வெங்காயமும் சேர்த்துக்கொள்கிறேன். இது பாதி வெங்காயம் அளவு கொஞ்சம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கிறேன். அதோட உப்பு தேவையான அளவு. கீரைக்கு வந்து அதிகமாக உப்பு சேர்த்துறாதீங்க, தேவைப்பட்ட பிறகு சேர்த்துக்கொள்ளலாம். அதோட கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துருக்கிறேன், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு. இப்போ இதெல்லாம் தான் வந்து தேவையான இன்க்ரீடியன்ஸ். இதுக்கு வந்து நிறைய இன்க்ரீடியன்ஸ் எதுவுமே தேவையில்லை. இப்போ வந்து நான் இதுக்கு கொஞ்சமாக தண்ணீர் சேர்த்துக்கொள்கிறேன். ஏனென்றா பொன்னாங்கனி கீரையும் வந்து தண்ணீர் விடும், அதனால் அதிகமாக சேர்க்க வேண்டியதில்லை. இப்போ இதெல்லாம் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமாக மூடி போட்டு 1-5 நிமிஷம் வேக வைக்கலாம் மீடியம் ஃப்ளேமில். கீரை வேகிறதுக்கு அவ்வளவு நேரம் எடுத்துக்கொள்ளாது, கொஞ்சம் நேரம் வேக வச்சாலே போதும். இப்போ கீரையில் இருந்த தண்ணி எல்லாமே வெளியில் வந்து கீரை வந்து பாதி அளவுக்கு வெந்தாச்சு. இதில் நான் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கொள்கிறேன். சுகர் சேர்த்த மாதிரி இருந்தால் கீரையிட பச்சை நிறம் மாறாமல் அப்படியே இருக்கும். இப்போ இது வெந்ததுக்கு அப்புறமாகத்தான் இதில் தேங்காய்ப்பூ சேர்க்க வேணும். தண்ணி எல்லாமே நல்லா வற்றி ட்ரையாக வந்தாச்சு. இந்த டைமில் நான் இதில் தேங்காய்ப்பூ சேர்த்துக்கொள்கிறேன், 1/2 கப் அளவுக்கு. தேங்காய்ப்பூ கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதையும் சேர்த்து நல்லா வதக்க வேண்டியது தான். 1-3 நிமிஷம் இதை நல்லா வறுத்தாலே போதும், நல்லா ட்ரையாக வந்துடும். தேங்காய் சேர்த்ததுக்கு அப்புறம் நிறைய நேரம் வறுக்கக்கூடாது. இப்போ சூப்பரான பொன்னாங்கனி கீரை வரை ரெடியாகியாச்சு. இது பொன்னாங்கனி கீரையிட நிறம் மணம் சுவை எதுவுமே மாறாமல், துளி எண்ணெய் கூட இல்லாமல் ரொம்பவே ஆரோக்கியமான ஒரு டிஷ் இது. பொன்னாங்கனி கீரை மட்டுமில்லை, நீங்கள் எல்லா கீரையும் இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணலாம். அந்த கீரையோட ஃப்ளேவர் வந்து அதில் அப்படியே இருக்கும், ஆனால் எண்ணெய் சேர்த்து செய்யும் பொழுது ஃப்ளேவர் கொஞ்சம் மாறின மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட்ஸில் கொடுங்க. அதோட நான் SL தமிழ் மம்மி டுபாய் என்ற ஒரு ப்ளாகிங் சேனலும் வச்சுருக்கிறேன். டுபாயில் என்னுடைய லைஃப் ஸ்டைலை நான் ஷேர் பண்ணுறேன். அதையும் நீங்கள் செக் பண்ணி பார்த்து பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.